Hi friends, welcome to Shakti Special. இன்னைக்கு நாம பார்க்க போறது மஷ்ரூம் கறி. அதுக்கு தேவையான ஐட்டम्स பார்க்கலாம். 200 கிராம் மஷ்ரூம், 3 வெங்காயம், தக்காளி 2, ஜிஞ்சர் garlic பேஸ்ட், மஞ்சள் காஷ்மீர் chili powder, garam masala powder, பெருஞ்சீரக powder, pepper, ஜீரக powder, curry leaves, கிராம்பு, லவங்கம், பட்டை, பிரிஞ்சி இலை. இப்போ நம்ம நான்ஸ்டிக் pan வச்சிருக்கோம். நல்லா pan heat ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்தலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகும். இது நம்ம வந்து குழம்பு இருக்கிறதுனால வந்து சப்பாத்தி சாதம் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வச்சிருந்த இலையெல்லாம் போடுறோம். சும்மா இது லைட்டா ஃப்ரை பண்ணா போதும். இப்போ நம்ம அடுத்து வந்து வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் நல்லா டீப்பா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் குச்சா ஃப்ரை ஆகணும்னா நம்ம லைட்டா அதுல வந்து கொஞ்சம் சால்ட் போடுவோம். வெங்காயம் நல்லா பொடி நிறமா வரும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இஞ்சி பூண்டு ராஸ்மல் போட வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்க்கோம். நல்லா வந்து வெங்காயமும் ஜிஞ்சர் கறி பேஸ்ட்டும் நல்லா இதாயிடுச்சு. அப்புறம் தக்காளி தக்காளி நல்லா வந்து நம்ம தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகணும். மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலையணும். நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்க நல்லா சல சல சலன்னு இருக்கு. நம்ம காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்துட்டு போட்டோம்னா கொஞ்சம் கலருக்கும் நல்லா இருக்கும். அது ஏன்னா இது கிரேவின்றதுனால கொஞ்சம் ரெட்டிஷா தான் நல்லா இருக்கும். இப்போ நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இது 200 கிராம் ஆஃப் மஷ்ரூம். இது மஷ்ரூம் போட்டு நல்லா கிளறிக்கலாம். மஷ்ரூம் நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே மஷ்ரூம்ல தண்ணி விடும். நம்ம லைட்டா மட்டும் சேர்த்துக்கலாம். இது கிரேவின்றதுனால நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் போட்டோம். இப்போ வந்து நம்ம லைட்டாக பெப்பர், நான் ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் பெப்பர் வச்சுருக்கேன். இந்த பெப்பர் போட்டுக்கிறேன். கொஞ்சம் காரத்துக்கு நல்லா இருக்கும். பெப்பர் போட்டிங்கன்னா கொஞ்சம் சட்டியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, தயிர் சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம்.
ஒரு 5 to 6 minutes வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ரைட்டாக கொஞ்சம் கருப்பிடை போட்டு கொஞ்சம் ரைட்டாக மூடி வச்சுருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.